की जर्नी में सबसे चैलेंजिंग पोर्शन होता है करंट अफेयर्स। पढ़िए मेरे साथ और मैं आपको बनाऊंगा एक करंट अफेयर्स एक्सपर्ट। ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரியோடைய கரண்ட் அஃபேர்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபெப்ரவரி மாதத்துடைய கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் தான். ஸோ டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அன்னைக்கிழமை ப்ளஸ்ஸை பற்றி சொல்லிடுறேன். அன்னைக்கிழமை பார்த்தீங்கன்னா நிறைய எஜுகேட்டர்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஸோ கோம்ல வெள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெஃபர் கோட் யூஸ் பண்ணி 10% ஆஃபர் கிளைம் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஃபெப்ரவரி மாதத்துடைய கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே நீங்கள் பார்த்துருந்தாலும் ஒருத்தர் ரிவைஸ் பண்ணதும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குட் மார்னிங் இம்னேஷ். So first question paarunga, which state flagged off India's first of its kind fruit train under brand name Happy Bananas? அதாவது இந்தியாவிலேயே முதல் முதலாக என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பழ ரயில் ஃப்ரூட் ட்ரெயின் சொல்லக்கூடியது வந்து அறிவிச்சிருக்காங்க. அது போயிடுச்சு. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அது வந்து அறிவிச்சிருக்காங்க ஃபெப்ரவரி மாதம் போல். எந்த பேரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி பனானாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரில், இனிய வாழைப்பழங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரில் வந்து இந்த பிராண்ட் பெயரில் வந்து இந்தியாவின் முதல் பழ ரயில் கொடியிடப்பட்ட மாநிலம் எது? வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ், ஆந்திரப்பிரதேஷ், கர்நாடகா. ஹாய் ஷண்முக பிரியா, குட் மார்னிங். எந்த மாநிலத்தில் ஃப்ரூட் ட்ரெயின் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணாங்க? ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷம் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ஆந்திரப்பிரதேசத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வாழைப்பழங்களுக்கு இல்லையா அங்கே இருக்கக்கூடிய அந்த அக்ரிகல்ச்சர் இருக்காங்க இல்லையா, ஸோ விவசாயங்களுக்கு வந்து இந்த வாழைப்பழம் வந்து லைக் எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணாங்கல்ல தெரியுமா, எந்த நாட்டுக்கு? ஸோ இது போன்ற அந்த ஃப்ரூட் ட்ரெயின் மூலயமாக பழங்கள் கொண்டு போகிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா பனானாஸ் வந்து எடுத்திருக்காங்க. அங்கேயே விளைஞ்ச அந்த பனானாஸ் வந்து அந்த இடத்துல இந்த ஆந்திரப்பிரதேஷில் இருந்து தாதிபாத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு போகிறாங்க மும்பைக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, சாரி, தாதிபாத்ரி ரயில்வே ஸ்டேஷனை மும்பைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வாழைப்பழங்கள் வந்து பத்திரமா அங்கே போகுது. அங்கேருந்து கடல் வழியாக எந்த நாட்டுக்கு போகுது தெரியுமா? ஸோ சொல்லுங்கள். ஈரான, ஈராக்கா, ரெண்டுத்துல ஏதோ ஒன்று, ஈரானா ஈராக்கான்னு சொல்லுங்கள். ஸோ திஸ் ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் என்டையர் ட்ரெயின் கேரிங் அ லோட் ஆஃப் 980 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் லோக்கலி க்ரோன் பனானாஸ். அங்கேயே விளையக்கூடிய வாழைப்பழங்கள் அந்த இடத்துல தாதிபத்ரி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து எங்கே போகுது, மும்பைக்கு போகும். அங்கேருந்து கடல் வழியாக எனது ஒரு நாட்டுக்கு வந்து போகுதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு. எஸ் ஈரான். ஓகேங்களா? ஈரான் தான் வந்து கரெக்ட். ஈரானுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகேங்களா? அந்த பனானாஸ் வில் பி எக்ஸ்போர்ட்டட் அண்ட் த பிராண்ட் நேம் எந்த பெயரில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஹாப்பி பனானாஸ்ன்னு சொல்லக்கூடிய பெயரில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, இது பாருங்கள். செகண்ட் க்வெஸ்சன், விச் இந்தியன் ஸ்டேட் லான்ச் டோர் ஸ்டெப் பென்ஷன் டெலிவரி ஸ்கீம் இன் ஃபெப்ரவரி 2020 ஃபாலோயிங் த ரூட் ஆஃப் டெல்லி கவர்மெண்ட்? டெல்லி அரசாங்கத்தின் வழியை தொடர்ந்து 20 ஃபெப்ரவரி மாதம் எந்த இந்திய அரசு வீட்டு வாசல் ஓய்வூதிய விநியோகத்தை அறிமுகப்படுத்தியது? தெலுங்கானா, ஆந்திரப்பிரதேஷ், ஒடிஷா, உத்தரப்பிரதேஷ். ஓகே, ஸோ சிம்பிள் ஆன்சர் தான். இதுக்கான ஆன்சர் வந்து ஆந்திரப்பிரதேஷ். ஓகேங்களா? ஸோ ஃபெப்ரவரி 1 வந்து இதை லான்ச் பண்ணிக்காங்க. டோர் பென்ஷன்ஸ் பென்ஷன்லாம் என்ன, லைக் ஏற்கனவே வந்து இதில் வந்து அரசாங்கத்தில் வேலை செஞ்சு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து போய் போய் பேங்க்கில் போய் வாங்கிட்டு வாங்க, அது நீங்கள் வராதிங்க, இந்த வயசான காலத்தில் வராதிங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே போய் அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, டோர் பென்ஷன் டெலிவரி வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ். ஸோ எந்த பெயரில் பார்த்தோம், YSR பென்ஷன் கனோகா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்த பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன், சம்பிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் இந்தியாவுக்கும் எந்த நாட்டுக்கடுமையும் வந்து இந்த சம்பிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய மிலிட்ரி எக்ஸசைஸ் நடந்துச்சு? ஜப்பான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மியான்மர். சம்பிருதி இஸ் அ ஜாயிண்ட் மிலிட்ரி ட்ரைனிங் எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி? சம்பிருதி என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையான கூட்டு ராணுவ பயிற்சி. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் தான் கரெக்ட். ஓகேண்ணா? ஸோ இது வந்து எத்தனாவது எடிஷன் பார்த்தீங்கன்னா 9th எடிஷன். நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து 9th எடிஷன். இந்தியா அண்ட் தென் பங்களாதேஷ், இதுக்கான ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ், அதோடைய பெயர் வந்து சம்பிருதி. எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி 3rd நடந்தது.
இது எந்த இடத்துல நடந்திருக்குன்னு கேட்கலாம். மெகாலயால ஒமாரியோ அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் நடந்திருக்கு. மெகாலயால ஒமாரியோன்னு சொல்லக்கூடிய இடத்துல நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோடைய நோக்கம் என்ன? ஆப்வியஸ்லி இந்த இரு நாடுகளுமே வந்து என்ன பண்ணாங்க, அந்த எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ ஒரு புரிதுணர்வு வந்து இருக்கும். ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு புரிதுணர்வு இருக்கும். ஸோ மியூச்சுவலாக வந்து எக்ஸசைஸ்லாம் வந்து நடத்தி பார்ப்பாங்க. ஸோ அப்படி இவங்களுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தா, கவுண்டர் டெரரிசம், எந்த ஒரு டெரரிஸ்ட் ஊடுருவல் வந்து வரக்கூடாது, அப்படியே வந்தாலும் எப்படி நம்ம சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கவுண்டர் டெரரிசம்காக வந்து ட்ரைனிங் பண்ணாங்க. இந்த ட்ரைனிங் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜங்கிள் காடுகள் இருக்கு இல்லையா, அந்த காடுகளையும் அதுக்கப்புறம் மலை போன்ற லொக்கேஷன்ஸையும் வந்து இதை நடத்திருக்காங்க. சம்பிரதி அப்படின்னு சொல்லக்கூடியது பங்களாதேஷ் அண்ட் தென் இந்தியா. ஃபோர்த் க்வெஸ்சன் பாருங்க, விச் குளோபல் டெக் ஃபர்ம் ஹேஸ் லான்ச் எ ஷார்ட் வீடியோ மேக்கிங் அப்ளிகேஷன் கால் டேங்கி விச் ஃபோக்கஸஸ் ஆன் கிரியேட்டிவிட்டி. அதாவது இப்போ நிறைய யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க, வீடியோலாம் போடுறாங்க இல்லையா. ஸோ அது போல் ஏதோ ஒரு பெரிய குளோபல் டெக் ஃபெம் வந்து டேங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கு. அதன் மூலியமாக என்ன பண்ணலான்னா, இந்த குறும்படங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஷார்ட் வீடியோலாம் வந்து அதில் எடுக்கலாம், அது போன்ற விஷயங்கள் நம்ம எடுக்கலாம், நம்ம நிறையா க்ரியேட்டிவிட்டி அதில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை லான்ச் பண்ணது எது, படைப்பாற்றலை மையமாக கொண்ட டாங்கி என்ற குறுகிய வீடியோ தயாரிக்கும் பயன்பாட்டை எந்த உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது? ஃபேஸ்புக், கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான். ஸோ எம்னேஷ் வந்து ப்ளஸ்லேயும் வந்து இருக்காரு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்லாம். ஸோ அவருக்கு வந்து ரிவிஷன் கிளாஸ் மாதிரி இருக்கும், அதை டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள். ஓகேங்களா? ஸோ கூகுள் ஹேஸ் ஜாயின் த ரேஸ் டு லான்ச் என்னது, ஷார்ட் வீடியோ மேக்கிங் அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து அதோடைய பேர் என்ன பார்த்தா, டேங்கி அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணி நம்ம லாக்டவுன் பீரியட் வச்சுமா அதை வீடியோ எடுத்து பாருங்க டேங்கியில். இது மூலயமாக என்னது, நமக்கு ஏதாவது ஒரு க்ரியேட்டிவிட்டி தோணும் ஓகேங்களா. ஸோ இது போன்ற விஷயங்கள் இருக்கும். அதுமாதிரி நமக்கு நாமளே ஏதாவது செய்யும் இல்லையா, டூ இட் யுவர் செல்ஃப்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட் அது கொண்டு வந்திருக்காங்க. பட் டேங்கி அப்படின்னு ஞாபகம். ஓகே, ஃபிஃப்த் க்வெஸ்சன் பாருங்க, மால்தீஸ் ரீஅட்மிட்டட் ஜாயிண்ட் அகைன் வித் த காமன்வெல்த் நேஷன் இன் 2020. அதாவது காமன்வெல்த் நேஷன் 2020 ஏற்கனவே மால்தீவ்ஸ் இருந்துச்சு, அது போயிடுச்சு. ஓகேண்ணா? ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து மால்தீவ்ஸ் அதில் ஒரு மெம்பராக இருந்துச்சு, ஆனால் நடுவில் போயிடுச்சு. மறுபடியும் அது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, லைக் காமன்வெல்த் நேஷனோட ஒன்றோ சேர்ந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பட்சத்தில் நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ் இன் காமன்வெல்த் ஃபேமிலி ஆஸ் ஆஃப் ஃபெப்ரவரி 2020, ஃபெப்ரவரி 2020 போல் காமன்வெல்த் நேஷனில் எத்தனை நம்ப ஐ மீன் நாடுகள் அதில் இருக்குன்னு கேட்குறாங்க. 51, 52, 53, 54. 2020-2020 ஆம் ஆண்டின் மாலத்தீவுகள் மீண்டும் காமன்வெல்த் நாடுகளுடன் சேர்ந்தது அல்லது இணைந்தது. பிப்ரவரி 2020 நிலவரப்படி காமன்வெல்த் குடும்பத்தில் உள்ள நாடுகளின் எண்ணிக்கை 54. ஓகேங்களா? ஸோ காமன்வெல்த் ஆஃப் த நேஷன் ஜென்ரல் நோன் அஸ் எஸ் லைக் அ காமன்வெல்த் அஸ் அ பொலிட்டிக்கல் அசோசியேஷன் ஆஃப் 54 members ஆஃப் ஸ்டேட். இது எல்லாமே என்ன, இந்த காமன்வெல்த்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்லாம் வந்து ரூல் பண்ணிப்பாங்களா, பிரிட்டிஷ்காரங்க வந்து ரூல் பண்ணிப்பாங்க, அந்த நாடுகள் எல்லாமே வந்து என்ன பண்ணுங்க, காமன்வெல்த் நேஷனை வந்து அறிவிச்சாங்க. இது எப்போ ஃபார்ம் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 11, 1931 ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு அடியில் இருந்த அந்த நாடுகள் அவங்க எங்கெங்கெல்லாம் ரூல் பண்ணாங்களா, பிரிட்டிஷ் இந்தியான்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பிரிட்டிஷுடைய ஆளுமையில் எந்தெந்த பகுதிகளாக இருந்ததோ அதை வந்து காமன்வெல்த் நேஷனை வந்து அறிவிச்சாங்க. ஆப்வியஸ்லி அதில் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, லண்டன் தான். ஓகே, 6th பாருங்க, 250th ஃப்ளைட் ஆப்ரேஷன் அண்டர் ஆர்சிஎஸ் உதான். ஆர்சிஎஸ் உதான் ஸ்கீம் படி பார்த்தீங்கன்னா, 250th ஃப்ளைட் ஆப்ரேஷன் வந்து எங்க தொடங்குச்சு, பிட்வீன் புவனேஸ்வர் அண்ட் விச் சிட்டி. 250th விமான நடவடிக்கை சமீபத்தில் புவனேஸ்வர் மற்றும் எந்த இந்திய நகரத்துக்கு இடையே தொடங்கப்பட்டது? உதான் திட்டத்தில் 250th ஃப்ளைட் ஆப்ரேஷன் புவனேஸ்வர் அண்ட் மிட் சிட்டி. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, வாரணாசி. கரெக்ட். ஓகே, நமக்கு ஏற்கனவே தெரியும் இதெல்லாம் வந்து உதான்றது நமக்கு தெரியும். ஸோ உதேஷ்கி ஆம் நாகரிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ லெட் அ காமன் மேன் ஃப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாருமே வந்து லைக் ஒரு சாமானிய மக்களும் வந்து அந்த ஏரோப்ளைனில் போகணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இதோடைய நோக்கம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 250th ஃப்ளைட் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஃப்ளைட் அண்டர் உதான் ஸ்கீம் வாஸ் ஃப்ளாக்ட் ஆஃப் ஆன் 27th April 2017. இது வந்து ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஏற்கனவே லான்ச் பண்ணார், எப்படின்னா 27 April 2017. அதே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய லான்ச் பண்ணாங்க. இப்போ வந்து 250th ரூட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, புவனேஸ்வரே வாரணாசி வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, 7th பாருங்க, ஹூ இஸ் அ வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டெஃப் பர்சன் டு ரோ அக்ராஸ் அட்லாண்டிக் ஓஷன்.
அட்லாண்டிக் பெருங்கடல் குறுக்கே செல்லும் உலகின் முதல் காது கேளாத நபர் யார், அதாவது ரோ பண்ணி போயிருக்காங்க யாருன்னு கேட்குறாங்க. மோ ஓபரின், கேத்லின், கர்டி சாவெல், பயர்சி கார்சில்லன். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு, மோ ஓபரின் அவர்கள் தான். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி இவங்க மட்டும் தனியாக போகல, இவங்களோட ஒரு 4-5 பேர் டீமாக போயிருப்பாங்க அந்த ஒரு அந்த இதில் வந்து அட்லாண்டிக் ஓஷன் வந்து க்ராஸ் பண்ணி போகிறதுல. அதில் வந்து ஃபஸ்ட்டு காது கேளாத நபர் வந்து அந்த மோ ஓபரின் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து 60 வயசு ஆயிருக்கு. எவ்வளோ தூரம் வந்து அவங்க ரோப் பண்ணி வந்திருக்காங்க, அந்த பாடலை ரோப் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 மைல் ஜேர்னி வந்து ரோப் பண்ணியிருக்காங்க. ஓகே, 8th க்வெஸ்சன் பாருங்க. விச் நேஷன் ஹஸ் அப்பாயிண்டட் முகமது தாஃபிக் அலாவி வாஸ் அ நியூ பிரைம் மினிஸ்டர் இன் February 2020. ஹி சக்சீட்ஸ் ஆதில் அப்துல் மஹதீன். அதாவது February 2020 வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா எந்த ஒரு நாடு வந்து அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் புதிய பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அவருடைய பெயர் என்ன பார்த்தீங்கன்னா முகமது தாஃபிக் அலாவி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் வந்து யாரை சக்சீட் பண்ணி வந்தாருன்னா அதில் அப்துல் மஹதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஓமனா, ஈராக்கா, ஈரானா, அல்ஜீரியாவா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஈராக் தான். ஓகேங்களா? ஸோ 3rd February அன்னைக்கு இவரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்கு முன்னாடி, ஏன்னா அதில் அப்துல் மஹதின்னு சொல்லக்கூடிய வந்து சம் ப்ரொட்டஸ்ட் வந்து இருந்திருக்கும், அவருக்கு எதிராக சம் ஆன்டி கவர்மெண்ட் ப்ரொட்டஸ்ட் வந்திருக்கும், அதனால் என்ன பண்ணுவார், அவர் ரெசைன் பண்ணிப்பார். ஸோ அதே தொடர்ந்து வந்து இவர் வந்து சூஸ் பண்ணிப்பாங்க, அப்பாயிண்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, அடுத்த பாருங்க. இந்தியன் நேவி கண்டக்டட் 5-day கோஸ்டல் செக்யூரிட்டி எக்ஸசைஸ் மாட்லா அபியான் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த மாவட்டத்தில் இது நடந்துச்சு? இந்திய கடற்படை 5 நாள் கடலோர பாதுகாப்பு பயிற்சியை நடத்திய மாட்லாவியன் எந்த இந்திய மாநிலத்தில் தொடர்ந்தது, ஐ மீன் நடந்தது? ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால், இமாச்சல் பிரதேஷ், குஜராத்? இந்த நேவி கண்டக்டட் 5-day கோஸ்டல் செக்யூரிட்டி எக்ஸசைஸ் மாட்லாவியன், மாட்லாவியான்னு சொல்லக்கூடியது வந்து எந்த மாநிலத்தில் இது நடந்தது? ஓகே, வெரி குட். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து வெஸ்ட் பெங்கால். இல்லை, வெஸ்ட் பெங்கால்லாம் இது நடந்தது. ஸோ இந்த நேவி தான் இது நடந்தது. இந்த பிரான்ச் ஆஃப் லைக் இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸோஸை, ஐ மீன் ஃபோர்ஸோட சேர்ந்து நடந்தது. ஸோ இது வந்து ஒரு 5 நாள் வந்து இது நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மாட்லா அபியான் இது வந்து எந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இந்த சுந்தர்பான் ரீஜன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பகுதியில் இது நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து January 29 February 2 வரைக்கும் நடந்திருக்கு. அது போக இதோடைய மெயின் அவேர்னஸ் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த லோக்கல் கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் மாட்டுறது தான் இதோடைய நோக்கம். இது இந்த கடல் சார்ந்த விஷயங்களில் எப்படி நம்ம செக்யூர்டாக இருக்கணும், கோஸ்டல் செக்யூரிட்டியாக இருக்கணும், அந்த மக்களிடையே வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது தான் இதோடைய நோக்கம். ஓகேங்களா? ஸோ மாட்லா அபியான், கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால். லாஸ்ட் க்வெஸ்சன், ஹூ ஒன் ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ்? ஸோ ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸில் வந்து யார் வெற்றி பெற்றான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ராட் லெவர் அரினா பிட்வீன் January 20 and February 2020 வரைக்கும் இது நடந்திருக்கு. இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் யார் வந்து வெற்றி பெற்றான்னு கேட்குறாங்க. டொமினிக், ஜோவிக், ரோஜர் ஃபெடரர், ரஃபல் நடால். ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோவிக் அவர்கள் தான். இதே வந்து விமென்ஸில் கேட்டாங்கன்னா சோஃபியா கெனன் தான் வந்து வெற்றி பெற்றாங்க. விமென்ஸ் சிங்கிள் சாம்பியன் வந்து சோஃபியா கெனன். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் ஆன்சர் பண்ணலாம் பிகாஸ் இது வந்து ஃபெப்ரவரி மாதத்துடைய கரண்ட் அஃபேர்ஸ், அதனால உங்களுக்கு கொஞ்சம் மறந்துருக்கலாம். ஒருத்தர் ரிவைஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டச்லேயே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆஸ் யூஷுவல் எண்ட் ஆஃப் தி செஷன், அன்அகாடமியில் வந்து ப்ளஸில் நிறைய எஜுகேட்டர்ஸ் கிளாஸ் எடுத்துட்டுருக்காங்க. ஒரு ஒரு எஜுகேட்டரும் அவங்களுடைய கன்சர்ன் டாபிக் எடுக்கிறாங்க. ஸோ 28th April 28 என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து குரூப் 2 A ப்ரிலிம்ஸ் கிளாஸ் வந்து நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து பெய்ட் கோர்ஸ். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு குரூப் 2 ப்ரிலிம்ஸில் என்ன மாதிரி இதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து கவர் பண்ணி தருவாங்க. ஸோ அது வந்து எல்லா எஜுகேட்டர்ஸும் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எஸ், ஸோ அதனால் அதில் யார் யாரெலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேக்கப் சார் இருப்பார், குபீந்திரன் சார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவ்யஜன்னி மேம். ஸோ இவங்களாம் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ பேட்ச்கோஸ் இண்டிவிஜுவல்ஸ் இப்படி வந்து லைக் குரூப் ஒன்னுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள், குரூப்டுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து நடத்திட்டு இருக்காங்க. அது போக இண்டிவிஜுவல் கோர்ஸும் நடத்திட்டு இருக்காங்க. அதில் உங்களுக்கு விருப்பம் வரைச்சா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கோம்ல வெள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெஃபர் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 10% ஆஃபர் கிடைக்கும். அப்படி 10% ஆஃபர் கிடைச்சின்னா ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 7000 கொடுத்துருக்காங்க, ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6400 அரௌண்ட் நமக்கு வந்து வரும். இல்லை வந்து நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் வந்து எலிஜிபிள், பிகாஸ் கிரெடிட் கார்டுக்கு மட்டும் தான் இஎம்ஐ ஆப்ஷன் எலிஜிபிள். ஸோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா. தேங்க்யூ. ஆஸ் யூஷுவல் எண்ட் ஆஃப் த செஷன், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். அன்அகாடமி டிஎன்பிஎஸ்சி சேனல் நிறைய எஜுகேட்டர்ஸ் கிளாஸ் போட்டுருக்காங்க, அதையும் பாருங்கள். தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே.